விழுப்புரம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தொண்டை வலிக்கு சிகிச்சை பெற வந்தவரை 10 அடி தூரத்தில் நிறுத்தி மருத்துவர் சோதனை செய்ததாக வீடியோ பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். எனக்கு வந்து 10th எக்ஸாம் வந்து ரத்து செஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த தலை பச்சின்தான் இருந்தேன். நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, ஞாபகம் அந்த இருக்கிறதுக்காக நான் வண்டகா பொரியல அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். நான் வண்டகா பொரியல அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அசா கம் கம் லவ் யூ. என்ன பீமராஜ், என்ன அந்த பைய இப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்னதான் இருந்தாலும் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கான மதிப்பு எங்கேயோ போய்ட்டடா, நீ எங்கேயோ போய்ட்ட. தமிழகத்தில் கொரோனா முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பிறகே கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்தார். ஒண்ணுமே தெரியல. ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போனா போகுது, குத்து குத்துறேன். அப்படியா?